ஏழாம் அறிவு, ராஜாராணி, காதலில் சொதப்புவது எப்படி, இப்படி ஒரு அரை டஜன் படம் இது பண்ணால் கூட யார் யாருன்னு கேட்குற அளவுக்கு தான் இருந்தது. அதனால் இதை பேசி நீங்கள் பெருசாக்க வேணாம், இந்த இதுவே ஏதாவது பெரிய லீட் ரோல் பண்ணியிருந்து ஒரு நாயகியாக கதாநாயகியாக இருந்தால் ரைட்டு. இந்த தானியாவே திட்டமிட்டு தான் வந்து தமிழ் சினிமாவில் பேசப்படணுன்றதுக்காக சொன்ன மாதிரியான ஒரு விஷயந்தான் இதெல்லாம். இந்த தன்யா பாலகிருஷ்ணன்லாம் பார்த்திங்கன்னா ஆர்வ கோளாறுகள், பப்ளிசிட்டி பைத்தியங்கள், இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுற வேலை தான் இந்த மாதிரி என் படங்களுக்கு ஒரு எதிர்வினையாக மாற்றுது. எதுவுமே வேணாம், நாங்கள் பிச்சை போட்டோம் பிச்சை போட்டோம் பிச்சை போட்டோன்றீங்க. எங்கூர் மருமக வேளா நீங்கள் வரணுன்னா என்ன அர்த்தம், வந்து தமிழ் பையன் உங்களுக்கு தேவைப்படுதா? நீங்கள் நினச்சிருந்தா ரஜினி ரெண்டு ஹெலிகாப்டர் கூட கொடுப்பாங்க. இந்த கடப்பால் ஏதாவது ஒரு லாட்ஜை போடுங்க, நான் தங்கிக்கிறேன் நான். அதான் இந்த உச்சத்தில் இருக்கிறது காரணம் அதுதாங்க. வந்து திரும்ப திரும்ப ரஜினியை போய் அவர் வயசு அதை தாண்டி வந்து சங்கி லுங்கி இப்படிலாம் சொல்லிக்கிறது சாதாரண ஒரு நல்ல விஷயமே கிடையாது. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு செய்யாறு பாலு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது தான் பெரிய ஹைலைட்ஸ். அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய பேசுபொருள் தான். குறிப்பாக ரஜினி அவர்கள் பேசுனது காக்கா கழுகு கதை, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசுனது சங்கி, இதெல்லாம் தொடர்ந்து இன்னொரு விஷயம், அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகை தன்யா பாலகிருஷ்ணன். தன்யா பாலகிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரிந்தவங்க தான், ஏழாம் அறிவு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சில பல ராஜாராணின்ற படங்களில் நடிச்சிருக்காங்க, காதலில் சொதப்புது பல படங்களில் செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்தது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அது ஃப்ளாஷ்பேக் போனோன்னா 2012 அவங்க போட்ட ஒரு ட்வீட் தான். குறிப்பாக ஐபிஎல் அப்போ நமக்கும் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த ஒரு செமிஃபைனல்ஸ் மேட்ச்சில் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பிச்சை போடுறோம், ஜெயிச்சுட்டு போங்கன்ற மாதிரி சொல்லாமல் அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள், எங்ககிட்ட கரண்ட் பிச்சு எடுத்திருக்கீங்க, எங்கள் ஊரை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கீங்க, இங்கே வந்து ஆக்குபைட் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திருக்கீங்க, இப்போ நாங்கள் இதையும் உங்களுக்கு பிச்சை போடுறோன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு நிறைய எதிர்வினைகள், அப்போவே ட்வீட்ஸ் அதிகமானதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் தமிழில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம்லாம் போட்டாங்க. அந்த சபதம் என்னாச்சுன்னு தெரியல. இப்போ அதற்கான எதிர்வினைகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணதே ஒரு தமிழ் பையன்தான், தமிழ் படம் நடிக்க மாட்டேன் நீங்கள், இப்போ தமிழ் லால் சலாம் என்ன ஹாலிவுட் படமான்னு கேட்குற அளவுக்கு கமெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அது என்னென்ன, அதுக்கு தான் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, காலம் செல்லும் வார்த்தை நிற்கும்னுவாங்க. போகிற போக்கில் வந்து நீங்கள் பாட்டின அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த மேட்ச் நடக்கிற அந்த வேகத்தில், அப்புறம் அது அதனால் கூட பார்த்து நான் 2012 ஐபிஎல்ல சென்னை வந்து பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு ஏற்கனவே பெங்களூருடைய தயவு வேணும்னு ஜெயிச்சிட போகிறாங்க, அது வேறு விஷயம். இவங்க ஏதோ விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க அது. அதுக்கு தான் இந்த தன்யா பாலகிருஷ்ணன் சமூக வலைதளத்தில் ஒரு கடுமையான ஒரு விமர்சனம். நீங்கள் சொன்னது தான், அது குறிப்பாக தண்ணி உங்களுக்கு பிச்சை போட்டோம், பிச்சை போடுறோம், கரண்ட்டு பிச்சை போடுறோம், கரண்ட்டு நம்மக்கிட்ட இருந்து தான் போயிட்டுருக்கு. சரி, இது நாமளை வந்து ரெண்டு மாநிலத்துக்கு இதுவாக வந்து பொதுவான ஒரு, நீங்கள் நெறியாளர் நான் பத்திரிகையாளர்ன்ற முறையில் இதை நாம் நாகரிகமாக நடந்துப்போம். எந்த நோக்கத்துக்காக அந்த ஒன்று பேசுச்சின்னு தெரியல, மிக அநாகரிகமான அந்த வார்த்தை வந்து. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து சில பேர் எதிர்ப்பு தெரிஞ்சப்போ சில பேர்லாம் கடந்து போயிடுங்கன்ட்டாங்க. என்ன காரணம், நீங்கள் சொன்னது தான், ஏழாம் அறிவு, ராஜாராணி, காதலில் சொதப்புவது எப்படி, இப்படி ஒரு அரை டஜன் படம் இது பண்ணால் கூட யார் யாருன்னு கேட்குற அளவுக்கு தான் இருந்தது. அதனால் இதை பேசி நீங்கள் பெருசாக்க வேணாம், இந்த இதுவே ஏதாவது பெரிய லீட் ரோல் பண்ணியிருந்து ஒரு நாயகியாக கதாநாயகியாக இருந்தால் ரைட்டு. இந்த தானியாவே திட்டமிட்டு தான் வந்து தமிழ் சினிமாவில் பேசப்படணுன்றதுக்காக சொன்ன மாதிரியான ஒரு விஷயந்தான். அந்த சமயத்தில் எனக்கு செய்தியெல்லாம் போட வேணான்னு நாங்கள், நான் ஒரு பத்திரிகையில் இருந்தப்போ வேணாம் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க வந்து. அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். நான் நீங்கள் அன்றைக்கி பேசின பேச்சுக்கு இன்றைக்கி அடிக்குது பாருங்கள் வந்து. நீங்கள் லால் சலாம், நீங்கள் சொல்லாமல் சங்கி பிரச்சனை, அதை தாண்டி வந்து காக்கா கழுகு விஜயன் அப்படின்னு சொல்லணும், இது எல்லாம் உரங்கட்டி வச்சுட்டு இந்த தான்யா பாலகிருஷ்ணன் எப்படி நீங்கள் வந்து கொண்டு வரலாம் அதில், இதுவும் திரும்ப ரஜினி மேலே தான் வந்து வைக்கிறாங்க வந்து. அது இப்போ எப்படி இருக்குன்னா, நீ போ நீ வா அப்படின்ற ரேஞ்சுக்கு மாறிடுச்சு. இல்லை இல்லை, அப்படி கூட இருந்தால் பரவாயில்ல. வந்து இவர் கன்னடர், தான்யா பாலகிருஷ்ணனுக்கு இவர் ஓகே ஓகே சொல்லியிருக்காரு. ரஜினியே ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணுறாரு, அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கெஸ்ட் அப்பீரியன்ஸாக இருக்கும் மேபி. இதை தாண்டி எல்லா கேரக்டரும் வந்து டிக் பண்ணிக்கிட்டு, சரி இவங்க இருக்காங்களா இவங்க இல்லையான்னு ரஜினி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அது வந்து சௌந்தர்யா ரஜினி, அது வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய வேலை அது. ஏன்னா ரஜினியாக அந்த மேடையில் சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த படம் அவங்க எங்கெங்கேயோ இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஒரு நாள் எங்கிட்ட கதை சொன்னாங்க மகள், சொன்ன பிறகு நான் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறோமா
அப்படின்னு அவர் பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு. ஐஸ்வர்யாவும் அந்த இதில் பேசியிருந்தாங்க. நான் போய் ஒவ்வொரு ப்ரொடியூசராக போயிட்டு மீட் பண்ணும்போது எனக்கு பெரிய வரவேற்புலாம் இருந்தது. டீ காபி சாப்பிட்றீங்களா, டிஃபன் சாப்பிட்றீங்களா, சாப்பாடு சாப்பிட்றீங்களா, அப்படி ஒரு பெரிய உபச்சாரம்லாம் இருந்தது. அது காரணம் வந்து எங்கள் அப்பா தான். அப்புறம் நான் படம் டைரக்ட் பண்ண போகிறேன், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒன்று எல்லோரும் அப்பீட் ஆகிட்டாங்க அப்படின்னு. இதுக்கும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏன் ரஜினி கிட்ட இல்லாத காசா, ஏன் அவர் படம் பண்ணியிருக்கலாமே, நீங்கள் ஏன் மற்றவங்ககிட்டலாம் போய் கேட்டிருந்தீங்க அப்படின்னு. ஏன்னா பாபா படத்திற்கு பிறகு அவங்க சொந்த படம் எடுக்கிறதில்லன்னு ஒரு முடிவோடு இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. சரி, அது அவங்களுடைய விருப்பம், அவங்க உள்ள என்ன பிரச்சனை நடக்குதோ. இப்போ இந்த தன்யா பாலகிருஷ்ணன், இதுக்கும் ரஜினிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நம்ம சொல்கிறது அதுதான் வந்து இன்றைக்கி இன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது யாருக்கு ஆதரவாகவோ இன்றைக்கி பேசுனீங்க. நீங்கள் பேசின பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருக்குது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் சிவராஜ்குமாரை கொண்டு வந்தார் ரஜினி. சிவராஜ்குமாருக்கு அந்த நடந்த ஈவெண்ட்டில் ஏன் தமிழ் படத்தில் நடிக்கலை, ஏன் தமிழ் படத்தில் நடிக்கலை என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, யாராவது கூப்பிட்டா தானே ஏன் நானும் வந்து நடிப்பேன் அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த படம் வந்த பிறகு சிவராஜ்குமாருக்கு தமிழ்நாட்டில் உள்ள மாசு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு கன்னடர் இது காவிரி நீர் பிரச்சனை மறுபடியும் வந்தப்போ யாரோ ஒருத்தர் ரொம்ப ஓவராக பேசினப்போ அந்த மைக்கெல்லாம் பிடுங்கி, இதில் வந்து திரையுலகம் இதில் வந்து ரொம்ப ஓவராலாம் நடந்துக்கூடாது, இது ரெண்டு மாநிலத்துக்குமான பிரச்சனை, இதை வந்து வேறு வந்து இங்கே வந்து சினிமா உள்ளே கலக்காதீங்கன்னு சொல்லி அவர் அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார். இதுதான் ஏன்னா நீங்கள் கர்நாடக அரசியலை நிர்ணயம் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வரைக்கும் பவர்ஃபுல் ஏரியாவில் இருக்கிறது ராஜ்குமார் ஃபேமிலி. ராஜ்குமார் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு, மகன் மனைவி பேரன் பேத்தி மொத்தவரையும் கூப்பிட்டு கையை நீட்டி, என்ன எக்காலம் கொண்டோம், எத்தனை வாரிசு வந்தாலும் நாங்கள் கர்நாடக அரசியலில் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு. சிவராஜ்குமார் அவருடைய மனைவி வந்து ஒரு முதல்வர் முன்னாள் முதல்வருடைய மகள், அது வேறு விஷயம். இந்த ஃபேமிலியை நாங்கள் வந்து எந்த ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நிற்க மாட்டோம் அப்படின்னு வாங்கின சத்தியம்தான். அது காரணம் என்னன்னு தெரியும், வந்து ஒரு அரசியலுக்குள்ளே போயிட்டால் காலி பண்ணிடுவாங்க. வேறு மாதிரியான ஒரு விஷயம் வரணும் ராஜ்குமாருக்கு அது தெரியும். ஆனாலும் இன்றைக்கும் கர்நாடக அரசியலை கன்னட சினிமாவில் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி பார்வதி அம்மாளுக்கு சிவராஜ்குமாருக்கு மட்டும்தான் உண்டு. அதில் அவர் அந்த ஜெயிலரில் நடித்த பிறகு ஆஹா ஒரு கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அப்படி நம்ம தமிழ் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரே கேட்டார், நான் என்னையா பண்ண அந்த படத்தில், நான் ஒன்றுமே பண்ணல, நான் வெட்டி கட்டிட்டு ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு தான் வந்தேன், நான் எதுவுமே பண்ணல. அதுக்கு முன்னாடி சிவராஜ்குமாரோட ஸ்பீச் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இல்லை, அவர் பொதுவாக அவரை பார்க்கும்போது மற்ற மாநில நடிகர்களுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் நான் பார்க்குறது என்னென்னா, அவர் ஹம்புளாக இருக்கார். அவர் ரொம்ப அப்படி இப்படின்லாம் ரொம்ப பில்டப் பண்ணாமல் ரொம்ப ஒரு மாதிரி இல்லாமல் அவருடைய அடக்கமாக, அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்ன்றது அங்கே தெரியும் நமக்கு, எவ்வளோ பெரிய முக்கியமான நடிகர்னு தெரியும். ஆனால் அது அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப தனுஷை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசி ஒரு நடிக்கிறார். அவர் ஒரு மேடையில் பேசுகிறாரு. இன்னொன்று சொல்லிட்டங்களா, இப்போ இந்த கலைஞர் 100 நடந்தது இல்லைங்களா, அதில் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு உதவியாளராக நம்ம ஊர் பையன்தான் ஒருத்தர் இருக்காப்புல, இங்கே அவர் தான் ஓடி ஆடி இதெல்லாம் பண்ணது. எங்கப்பா எங்கே ஸ்டே, லீலா பேலஸாக ஐடி சுழாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்களான்னு கேட்டேன். அண்ணா ஆன் ரோடு கார்லேயே வந்துட்டாங்கண்ணே, ஃபேமிலியோடு அவரே ட்ரைவ் பண்ணின்னு வந்துட்டார். ஒரு சும்மா எஸ்கார்டு மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு ஒரு முன்ன ஒரு கார் ரெண்டு தான். அவர் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா, பெங்களூர் டு சென்னை அவர் பாட்டு சர்வசாதாரணமாக காரில் போவாராம். ராயப்பேட்டை நியூ காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தாப்புல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க போய் செட்டில் ஆகிட்ட பிறகு இங்கே உள்ள நண்பர்களை பார்க்குறதுக்காக தன்னுடைய கல்லூரியில் படித்த நண்பர்களை அவங்க அப்பாவே ஃப்ளைட்டில் போடணும், ரோட்டில் தான் கார் ஓட்டி தான் கிளம்புவாப்பிலையா. நீங்கள் சொல்கிற மாதிரி பானின் சில்வர் ஸ்பூன் கூட கிடையாது, கோல்டன் ஸ்பூன். இப்படிலாம் நடிச்சுலாம் ஒன்று காசை வாங்கணும்னு ஒன்று அவசியமே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி தனுஷை புகழ வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இதையெல்லாம் மீறி நான் ராயப்பேட்டில் படித்தேன், நான் சத்யம் தியேட்டரில் தான் பல நாள் இருப்பேன், எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியில் தான் நான் ஆக்டிங் கோர்ஸ் படித்தேன், இப்போ தாங்க நாங்கள் பெங்களூர் போனோம். ஏறக்குறைய சிவராஜ்குமாரை வந்து தமிழர் மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. தமிழர் தாங்க, இந்த கஜனூர் அப்படின்ற ஊர் தானே அவங்க பூர்வீகம். ஏறக்குறைய இங்கே எல்லை பிரிக்கும் பொழுது அது கர்நாடகாக்குள்ளே போயிடுச்சு. அந்த கிராமத்தில் நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், அந்த ஊரில் இன்னும் தமிழ் கன்னடத்தில் தான் பேர் இருக்கும். இந்த மொழி வாரி 60% எந்த மொழி ஆளுமையாக இருக்குதோ அது அந்த மாநிலத்தில் இந்த எல்லையோரம் இருக்கிறதுல சேர்த்துருது. தமிழ் ரசிகர்கள் மீதும் தமிழ் சினிமா மீதும் ஒரு பெரிய பற்று உண்டு. இல்லை, அவர் பேசும்போது எப்போவுமே குறிப்பிட்டு சொல்லுவார், எல்லா படத்தையுமே ஒரு சின்ன சின்ன படங்கள் கூட பார்த்துருவார் எல்லா படத்தையும் வாட்ச் பண்ணுறாப்புல. அது இன்னொரு உதாரணம் சொல்லுங்களா, விஜய் மில்டன் கேமராமேன் கடுகு படம் எடுத்தாருங்களா, அந்த கடுகை அவரை வச்சு தான் ரீமேக் பண்ணியிருந்தாருங்க. ஆனால் படம் ஓடலை. அவர் வந்து ஒவ்வொரு நாள் ஃபோனில் சொல்லுவார், சார் அண்ணா சார் வந்து அநியாயம் டவுன் டு எர்த் சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டுக்குள்ளே அவர் ஏரியா தான் உள்ளே இருக்கிறோம், நம்மக்கிட்ட பேசும்போது அவர் இங்கிலீஷில் பேசலாம், ஆனால் கன்னடத்தில் தமிழில் தான் பேசுவார், அதை பற்றி அவங்க ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க.
நான் இந்த ஊர் பையன் தான் அந்த ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருப்பார் அவர் அப்படின்னு. இப்படி மாறக்கூடிய ஒரு தன்மை உள்ள இவங்களெலாம் தெரியும் வந்து. சினிமா வந்து ஒரு வட்டம் சார், நீங்கள் இங்கே வந்து கன்னடத்தில் நடிக்கலாம், தமிழில் நடிக்கலாம், கேரளாவுக்கு போகலாம் அப்படின்னு. இதெல்லாம் இந்த தன்யா பாலகிருஷ்ணன்லாம் பார்த்திங்கன்னா ஆர்வ கோளாறுகள், பப்ளிசிட்டி பைத்தியங்கள், இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் இது மாதிரி பண்ணுற வேலை தான். இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு எதிர்வினையாக மாற்றுது பாருங்கள். வந்து எப்போ 2012 பண்ணது, 2024 இங்கே பிரச்சனை, அப்புறம் மறுபடியும் அது ஆமாம் பிரச்சனை எடுக்கப்பட்டிருக்கு, தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. அதே தான் வந்து எல்லாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் நடித்த படங்கள்லாம் என்ன நான் பார்த்தேன், நான் இந்த ராஜாராணி காதல் சொதப்புது எப்படி, அது பாலாஜி மோகனை தான் கல்யாணம் பண்ணியாச்சு, அதை தான் கேட்டிருக்கானுங்க. தமிழ் பையன், தமிழ் பையன் எதுவுமே வேணாம், நாங்கள் பிச்சை போட்டோம் பிச்சை போட்டோம் பிச்சை போட்டோன்றீங்க. எங்கூர் மருமக வேலா நீங்கள் வரணும்னா என்ன அர்த்தம் வந்து, தமிழ் பையன் உங்களுக்கு தேவைப்படுதா, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இப்படியாமல் சரமாரியான கேள்விகள் இதெல்லாம். லால் சலாமில் வந்து நீங்கள் கன்னடர் அப்புறம் கன்னட மொழி இவங்க இது இந்த பொண்ணோட பேச்செல்லாம் எடுத்துக்கவே கூடாது, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இதை கேட்டால் ஒன்றும் கேட்டால் படத்துக்கு பப்ளிசிட்டியாக கூட பயன்படுத்திக்கலாம் அவங்க, அவ்வளோதான். ஏற்கனவே அப்படி நிறைய பப்ளிசிட்டி போயிட்டுருக்கு. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, இப்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஹைதராபாத்துக்கு கிளம்பிட்டுருக்க, வேட்டையன் படம் ஷூட்டுக்காக கிளம்பும்போது போய் கேட்டாங்க. கேட்கும்போது அப்பயும் சொல்கிறாரு, சங்கின்றது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை, இது ஒன்றும் ப்ரமோஷனுக்காக பண்ண விஷயம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மேட்ரு எப்படி பார்க்குறீங்க, சுருக்கமாக கூட சொல்லலாம், ஏன்னா இந்த சங்கின்ற மேட்ரு பெரிய லெவலில் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, சீமான் வரைக்கும் போயிடுச்சு இந்த விஷயம். சார் சங் பரிவார் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சுருக்கம் தான் நிறைய இப்போ தெரியாதவங்களுக்கு. என்னை கூட நிறைய தம்பிங்கெல்லாம் கேட்டாங்க சங்கினா என்னென்னு, அதாவது சுருக்கம் வந்து சங்கி சங்கி அப்படின்னு, அதுதான் ரைட்டு. சங்கின்னு ஒன்று கெட்ட வார்த்தை இல்லை, அதான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே சொன்னாங்க, அவங்க அப்பா கிட்ட போய் சங்கினா என்னப்பான்னு கேட்டால் ஒரு சாராராக பேசுபவர்களை சங்கின்வாங்க. இந்த படம் வந்த பிறகுன்னு திரும்ப திரும்ப வந்து ஒரு மதம், நீங்கள் வந்து அப்படி பார்த்தா ரஜினிகாந்த் சங்கின்னு சொல்கிறாரு அப்படின்னா, விஜய் வந்து ஜோசப் விஜய் தான் நீ கையெழுத்து போடுறாரு, அவருக்காக வந்து முழு நேரம் கிறித்துவர்னு சொல்லிட முடியுமா? யுவன் சங்கர் ராஜாவும் இன்னும் ஜெய் மாதிரியானவர்கள் வந்து மதம் மாறி இருக்காங்க, இஸ்லாம் இது மாறி இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து முஸ்லீம் இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக வேறு மாதிரி நீங்கள் இது பண்ண முடியுமா? அவங்களுக்கான சில பேர் வந்து பௌத்தத்துக்கு மாறி இருக்காங்க, அவங்கவுங்களுக்கான ஒரு பிடிச்ச விஷயங்கள் வந்து இதில் ஏன் நீங்கள் வந்து சங்கி இந்து மதத்தை கும்பிட்டா ராமர் கோயிலுக்கு போனால் நீங்கள் சங்கின்னு ஒரு முத்திரை எவ்வளோ ஒரு இது வரும், அதை தான் வந்து சூப்பராக வந்து கெட்ட வார்த்தை இல்லைன்னு போயிட்டார். ஹைதராபாத் கிளம்பியாச்சு, கடப்பாவில் தான் ஷூட்டிங். இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் என்ன தெரியுங்களா, கடப்பாவில் தான், ஏன்னா இந்த ஷூட் வந்து மார்ச் எண்டில் அங்கே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த போர்ஷன் வரைக்கும் வெயில் உங்களுக்கு தெரியும், ஆமாம் ஆரம்பிச்சிருச்சு இப்போவே ஆந்திரா வெயில், அதுவும் கடப்பாவில் சொல்லவே தேவையில்ல, ஹையஸ்ட் இந்தியாவிலே அங்கே தான் வெயில், கடப்பாக்கல்லே அங்கே தானே எடுத்துக்கிறாங்க இன்னும், அதனால் முன்கூட்டியே எடுத்துருவோன்ட்டு. இங்கே ரஜினிக்கும் கமலுக்குள்ள ஒரு வித்தியாசம் ஒன்று சொல்கிறேன், இந்த எல்லாம் இந்நேரத்துக்கு நம்ம வீடியோ பேச நேரத்தில் ஆக்ஷன் கட் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்தியன் 2 அங்கே தான் எடுத்தாங்க, கடப்பாவில் தான், அந்த லொக்கேஷன் என்னன்னு தெரில, அங்கே ஹோட்டல்ஸு அந்தளவுக்கு சரியாக இல்லைன்னு வந்து திருப்பதியில் ஒரு 5-star ஹோட்டலை இது பண்ணிட்டு அங்கேருந்து ஆன் ரோடு வந்து போக முடியாது, அது விருப்பப்படலைன்னு ஒரு ஹெலிகாப்டரை தனியாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இவருக்கு அது மாதிரி கேட்டிருக்காங்க ரஜினி, இங்கே ஏதோ ஒரு லாட்ஜ் இருந்தால் கூட போட்டு புக் பண்ணுங்கள் நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் வேணான்ட்டுக்கிறேன். இந்த எளிமை தான் எனக்கு அப்படியே ரீவைண்டாக வந்து எஸ்பி முத்துராமன் அவர் ஒரு தடவை மீட் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தப்போ ரொம்ப அந்த 80 காலகட்டங்களில் சித்தூர் தாண்டி ஒரு கிராமத்தில் ஒரு 6 ஓடிக்கிட்டே இருக்குமா, அங்கே படம் பேர் எதுவும் சொல்ல மறந்துட்டேன் நான், எனக்கு கரெக்டாக சொல்லணும் அந்த நேரம், ஒரு டான்ஸு சீக்வன்ஸ் வந்து இந்த 6 அந்த கிராமம் நல்ல மாந்தோப்பாக இருக்குமா இடம், இதெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சாங், இது வந்து 2 மணிக்கு மேலே சாங்கு ரெடி பண்ணியாச்சு, ஒரு பீட்டு தான் ஆடணும், ஒரு 6 மணிக்கெலாம் பேக்கப் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. புலியூர் சரோஜா டான்சர்ஸ் எல்லாம் வந்தாச்சு, நாக்ரான் வாங்கலைங்களா, அந்த நாக்ரா ஒர்க் ஆகலை, போட்டு என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க, ஒர்க் ஆகலை. சார் புது நகரம் எடுத்துகிட்டு வந்தால் தான் மெட்ராஸ் தான் போய் ஆகணும், அப்போ செல்ஃபோன் வசதி எதுவும் கிடையாது, அங்கே எஸ்டிடி கிஸ்டிடி ஒரு லேண்ட்லைன் கூட கிடையாது, ஒரு கிராமம் அது. சரி ரஜினி நீங்கள் கிளம்பிடுங்க இந்த கார்லேயே, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் படுத்துன்ட்டு காலைல இதே காரில் நீங்கள் வந்துடுங்க நாக்ரா வந்துடும் அப்படின்னு. அப்போ நீங்கள் அப்படின்னாரான், நான் புலியூர் சார்ஜா அவங்க டான்ஸர்லாம் அந்த வீட்டில் தங்கிப்பாங்க, நான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேன் பாபுலாம் இந்த வீட்டு மாடி மொட்டை மாடியில் படுத்துப்போம், இப்படியா ஒவ்வொரு இதுவும் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் வந்து அதுக்குள்ளே ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லியாச்சு, அப்போது நீங்கள் மட்டும் இதுவும் நான் மட்டும் ஒஸ்தியா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு எஸ்பிஎம் சொன்னது. இல்லை வேணாம் அதெல்லாம் விடுங்க சார்ன்ட்டு, தலகாணி இல்லாமல் அதே மொட்டை மாடியில் கையை வச்சுக்கிட்டு தூங்கினவர் தான் சார் ரஜினி, மறுநாள் காலையில் எழுந்து வேப்பங்குச்சி உடச்சி பல் வலிக்கிட்டு அந்த ஆற்றுல குளிச்சுட்டு ஒரு அம்மா மட்டும் ஒரு இட்லி சுட்டு விற்றுட்டு இருந்தாங்க, அந்த இட்லி வாங்கி சொன்னால் என்கிட்ட சொன்னார்,
எஸ்பிஎம் சார் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை மிஸ் பண்ண சொல்லிட்டீங்க, நீங்கள் மறுபடியும் போய் ஏசியில் படுக்க சொன்னீங்களா அப்படின்னு. அந்த ரஜினி இன்னும் மாறல. நீங்கள் நினச்சிருந்தா ரஜினி ரெண்டு ஹெலிகாப்டர் கூட கொடுப்பாங்க. இந்த கடப்பாலை ஏதாவது ஒரு லாட்ஜை போடுங்க, நான் தங்கிக்கிறேன் நான். அதான் அந்த இந்த உச்சத்தில் இருந்து காரணம் அதுதாங்க. வந்து திரும்ப திரும்ப ரஜினியை போய் அவர் வயசு அதை தாண்டி வந்து சங்கி லுங்கி இப்படிலாம் சொல்லிடுறது சாதாரண ஒரு நல்ல விஷயமே கிடையவே கிடையாது. இது ஏன் திரும்ப திரும்ப ஏன் வந்து ரஜினியை ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.